ஹாய், ஹலோ, வணக்கம். நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கொலையை செஞ்ச குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமா இருக்கிறது கிடையாது. அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு சில நாட்களோ சில வாரங்களோ சில மாதங்களோ ஏன் சில வருஷங்கள் கூட ஆகிடுது. அப்படியே குற்றவாளியை கண்டுபிடிச்சா கூட அவங்களை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி தண்டனை வாங்கி தரது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இப்போவே அப்படின்னா 1934 வருஷம் நடந்த ஒரு அழகான பெண்ணுடைய கொலை வழக்கில் குற்றவாளியை சில நாட்கள்லேயே கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி தூக்கு தண்டனையே வாங்கி கொடுத்துருக்காங்க. 1934 வருஷம் நம்ம தமிழ்நாடே அதிர வச்ச ஒரு வழக்குன்னா சீதாவுடைய கொலை வழக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வழக்குல ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இருந்த ஃபேமஸான வக்கீல் பணம் கூட வாங்காம குற்றவாளிக்கு ஆதரவா வாதாடின ஒரு வழக்கு தான் இந்த ஒரு வழக்கு. ஸோ இந்த ஒரு வழக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1934 வருஷம் ஜனவரி 12 நைட்டு 10 ஒரு பார்சல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோ ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புது. இப்படி கிளம்புன ட்ரெயின் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு மதுராந்தகம் வழியா போயிட்டு இருக்கு. கரெக்டா அடுத்த நாள் ஜனவரி 13 காலையில விடியற் காலையில 1:30 கரெக்டா கருங்குடி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அந்த ட்ரெயின் நிக்குது. அந்த ட்ரெயின் நின்னதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின்ல இருந்து பாத்தீங்கன்னா 6 பார்சல் இறக்கி வைக்கப்படுது. இந்த பார்சலை எல்லாம் அந்த கருங்குடி ரயில்வே ஸ்டேஷனுடைய ஸ்டேஷன் மாஸ்டர் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அடுத்த நாள் அதே நாள் காலையில 7 வரைக்கும் இந்த பார்சலை வாங்குறதுக்கு வர்றவங்கிட்ட எல்லாம் அந்த பார்சலை வந்து டெலிவரி கொடுத்துட்டே இருக்காரு. கரெக்டா 5 பார்சலை அந்த ஓனர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா 6 பார்சலை வாங்குறதுக்கு யாருமே வரல, வெறும் 1 பார்சல் மட்டும் டெலிவரி பண்ணாம இருந்திருக்கு. உடனே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்றாருன்னா அங்கிருந்த ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள அந்த பார்சலை கொண்டு போய் வச்சுட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அதே நாள் நைட்டு பாத்தீங்கன்னா டியூட்டிக்கு திரும்பவும் வராரு. அதாவது ஜனவரி 13 நைட்டு திரும்பவும் டியூட்டிக்கு வராரு. அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போறாரு. அப்படி போன உடனே அந்த ரூம்குள்ள ஃபுல்லா வந்து துர்நாற்றம் வீசி இருக்கு. எங்க இருந்து துர்நாற்றம் வருது அப்படி சொல்லி செக் பண்ணி பார்க்கறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவர் கொண்டு வந்து வச்ச அந்த பார்சல்ல இருந்து தான் இந்த துர்நாற்றம் வீசுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி ஒரு பார்சல்ல இருந்து இவ்வளவு துர்நாற்றம் வீசும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த ஸ்டேஷன் மாஸ்டருடைய மைண்டுக்குள்ள வர ஆரம்பிக்குது. உடனே பதறவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறாரு. அங்கிருந்து செங்கல்பட்டு ரயில்வே போலீஸும் சம்பவ இடத்துக்கு வந்துடுறாங்க. கரெக்டா ஜனவரி 14 ஈவினிங் 5 சம்பவ இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. ரயில்வே போலீஸ் வந்துடுறாங்க, மேஜிஸ்ட்ரேட் மதுராந்தகம் மேஜிஸ்ட்ரேட் வந்துடுறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டரும் வந்துடுறாங்க. இவங்களுடைய கண் பார்வை முன்னாடியே அந்த பார்சல் வந்து ஓபன் பண்ணப்படுது. பார்சலை ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அவங்க பார்த்தது பொருளையோ இல்லை நகையோ பணத்தையோ கிடையாது, இறந்து போன ஒரு அழகான பெண்ணுடைய உடலை அழுகிய நிலைமையில பார்த்துருக்காங்க. இதை பார்த்த உடனே எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த உடலை எப்படி பார்சல் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் தொடுவோம் இல்லையா, அந்த மேட்ரஸால வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டி அந்த உடலை சுருட்டி அதுக்கு மேலே ஈச்ச ஓலையால் கட்டி இந்த பார்சலை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. யார் இந்த பெண்ணை கொலை செஞ்சது, முதல்ல யார் இந்த பெண் அப்படிங்கிறது தொடர்பாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷனையும் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இன்வெஸ்டிகேஷனை எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்சல் எங்கிருந்து வந்திருக்கு, யார் அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது சென்னை எக்மோ ஸ்டேஷன்ல இருந்து தான் இந்த பார்சல் அனுப்பப்பட்டிருக்கு. எந்த பேசஞ்சர் டிக்கெட் நம்பரை வச்சு அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4901 அப்படிங்கிற டிக்கெட் நம்பரை வச்சு தான் இந்த பார்சல் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் ஏறாமல் வெறும் பார்சலை மட்டும் அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிறத முதல் கட்ட விசாரணையில் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ எந்த ஒரு குழுவும் கிடையாது. உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இறந்து போன அந்த பெண்ணுடைய உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணுடைய வயது 20-22 இருக்கும், கல்யாணமான பெண். அது மட்டும் இல்லாமல் 2 முன்னாடி தான் இந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சுருக்காங்க. எப்படி கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அந்த பெண்ணுடைய கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஏதாவது பெண்கள் காணாமல் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் பர்சனுடைய அந்த ரிப்போர்ட்டை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது சென்னையில் 4 முன்னாடி ஒரு பெண் காணாமல்
காணாமல் போயிருக்காங்க. அந்த பெண்ணுடைய பெயர் சீதா அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீதாவுடைய கணவரான பார்த்தசாரதி ஐயங்கார். அவரை கூப்பிட்டு இறந்து போன அந்த உடலை காட்டி இதுதான் சீதாவா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அவரும் இதுதான் சீதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மும் பண்ணுறாரு. இப்போ பார்த்தசாரதி கிட்ட போலீஸ் விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. எப்போ உங்களுடைய ஒய்ஃப் காணாமல் போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு பார்த்தசாரதி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒய்ஃப் காணாமலாம் போகல, வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பூங்கா நகர் அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்தவர் தான் பார்த்தசாரதி ஐயங்கார். அவர் ஒரு கோவிலில் சமையல்காரராக வேலை செய்யக்கூடியவர். அதே ஊரை சேர்ந்த ஒரு ஏழை பொண்ணு தான் சீதா. அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகுது. இப்படி திருமணம் ஆனதுக்கப்புறம் சில நாட்கள் லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. சில நாட்கள் கழித்து சீதாவுடைய மனசில் ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. அந்த எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அழகாக இருக்கும், நம்ம வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் அந்த பெண்ணுடைய மனசுக்குள்ளே இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பெண் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரங்க பெரிய ஆளுங்க பெரிய பெரிய வக்கீல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் தான் அந்த பெண் வந்து குடியிருந்திருக்காங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எங்கே குடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வக்கீல் வீட்டுக்கு கீழே உள்ள ஒரு ரூமில் தான் குடியிருந்திருக்காங்க. அதனால வக்கீல் வீட்டுக்கு நிறைய நிறைய பெரிய ஆட்கள் வர்றது வழக்கம். அப்படி வந்த ஒரு நபர் தான் ராமானுஜம். இவரை பார்த்த உடனே சீதாவுடைய மனசில் வந்து ஒரு கலகம் ஏற்படுது. ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு பழக்கமும் ஏற்படுது. கள்ளக்காதலாக மாறுது. ஸோ இந்த ஒரு விஷயம் சீதாவுடைய கணவரான பார்த்தசாரதிக்கு தெரிய வருது. உடனே அவர் கண்டிக்கிறாரு. இதனால் பார்த்தசாரதி கூட வாழ பிடிக்காமல் சீதா ராமானுஜத்து கூட சேர்ந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. அப்படி ஓடி போகும்போது வீட்டில் இருந்த தங்கம் சில வெள்ளி பொருட்களை எல்லாத்தையுமே கூடையே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்க ஓடி போனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 4 1933. அதாவது இந்த பெண்ணுடைய உடல் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு 4 முன்னாடியே சீதா வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. ஸோ இப்போ போலீஸுடைய விசாரணை எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜத்துக்கிட்ட தான். யார் அந்த ராமானுஜம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வசதியான ஒரு நபர். ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தாலும் சீதா மேலே ஆசைப்பட்டு ஊரை விட்டு ஓடி போயிருக்காங்க. இப்படி ஓடி போனவங்க சென்னையில் உள்ள பல இடங்களில் தங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல தங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. இது பிடிக்காம வேற வேறு ஏரியாக்கில் கிட்டத்தட்ட 4 மாறி மாறி தங்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கடைசியாக தங்கினது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெடுநாய்க்கின் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான். அந்த இடத்துல சீதா இருந்ததுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் எப்பயும் பால் விற்கக்கூடிய ஒரு பொண்ணு January 11 ஈவினிங் 5 சீதாவை உயிரோட பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சீதா தான் அந்த வீட்டில் வந்து பால் வாங்குறது வழக்கம். காலையில் 5:30 நான் பால் ஊற்றுவேன், ஈவினிங் 5:00 நான் பால் ஊற்றுவேன். எப்போவுமே சீதா தான் பால் வாங்குவாங்க. ஆனால் January 12 காலையில் நான் பால் ஊற்ற போகும்போது ராமானுஜம் தான் பால் வாங்கினாரு, சீதா இல்லை. எங்கே சீதா அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய தங்கச்சிக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு, அங்கே சீதா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜம் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எவிடன்ஸாக பார்க்கப்படுது. இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜத்தை அங்கே இருக்கக்கூடிய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ராமானுஜம் தான் அந்த பார்சலை வந்து சென்ட் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து 2வது எவிடன்ஸ். 3வது எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன சீதாவுடைய உடலை பார்சல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த மேட்ரஸ். அந்த மேட்ரஸ் எங்கே வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கும் போது, சென்னையில் உள்ள ஒரு கடையில் தான் வாங்கியிருக்காங்க. அந்த கடைக்கார பெண்ணுக்கிட்ட போய் விசாரிக்கும் போது அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, ராமானுஜம் அப்படிங்கிற அந்த நபருடைய வீட்டில் தான் இந்த மேட்ரஸை கொண்டு போய் நான் கொடுத்தேன். January 12 இந்த மேட்ரஸை அவங்களுடைய வீட்டில் டெலிவரி கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3வது எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு ராமானுஜத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கோர்ட்லேயும் கொண்டு போய் நிறுத்துறாங்க. கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தினதுக்கப்புறம் ராமானுஜம் சீதாவை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாள் விசாரணைக்கு அப்புறம் சீதாவை நான் கொலை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ராமானுஜத்துடைய வீட்டில் சீதாவுடைய தங்கம் சில வெள்ளி பொருட்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இது சீதாவுடைய பொருட்களே கிடையாது, இது என்னுடைய மனைவியுடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜம் சொல்லியிருக்காரு. ஸோ இதையெல்லாம் கேட்ட கோர்ட்டில் தீர்ப்பும் வழங்குறாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, November 5 1934 தீர்ப்பும் வழங்கப்படுது. எப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு சாகும் வரை தூக்கிலிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இந்த தீர்ப்பை கேட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த கேஸ் முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்டே ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பர்டிகுலர் சமூகத்தை சேர்ந்தவங்க இவருக்கு ஆதரவாக போராட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த காலத்தில் இதே சமூகத்தை சேர்ந்த ஒரு ஃபேமஸான ஒரு வக்கீல் இருந்திருக்காரு. அவர் அதிகமாக ஃபீஸ் வாங்கக்கூடியவர். ஆனால் அவர் எந்த ஒரு ஃபீஸுமே வாங்காமல் இந்த குற்றவாளிக்கு ஆதரவாக வந்து இந்த கேஸில் வாதாடியிருக்காரு. இந்த கேஸை வந்து மேல்முறையீடும் செய்யப்படுது. ஆனால் மேல்முறையீடு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடியும் செய்யப்படுது. கடைசியாக வந்து லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு அனுப்புகிறாங்க, அங்கே இருந்தும் கேன்சல் பண்ணப்படுது. கடைசி முயற்சி என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்னருடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இவருக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கிறாங்க.
அரசியல் தண்டனையாக குறைச்சாலும் அந்த பர்டிகுலர் சமூகத்தை சேர்ந்தவங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க, அவருக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. கடைசியாக ராமானுஜத்துக்கு சிறப்பு மன்னிப்பு வழங்கி விடுதலையும் செய்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கேஸில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீதா ராமானுஜத்துக்கு கூட மட்டும் பழகலை, வேறு சில ஆண்கள் கூடயும் பழகினதான் சொல்கிறாங்க, பணக்கார ஆண்கள் கூட பழகினதான் சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேளை வேறு ஏதாவது பணக்காரர் வந்து சீதாவை கொலை செஞ்சுட்டு பழியை வந்து ராமானுஜத்து மேலே போட்டாங்களா, இல்லை ராமானுஜமே யாரையா காப்பாற்றுறதுக்காக பழியை வந்து தா மேலே போட்டுக்கிட்டாரா, இல்லை உண்மையாகவே ராமானுஜம் தான் கொலை செஞ்சாரா? ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 1934 தமிழ்நாட்டையே ஒழுக்கின இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.